காரியம்னு சொல்லுகிறாங்க. அப்ப இதுவரை நாம் பார்த்த வசனம், மறுமையை குறித்து விதண்டாவாதம் பேசிய மக்களுக்கு அல்லாஹ் பதில் சொன்ன ஆயத்துகள். மறுமையை குறித்து நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்கிற ஆயத்து, மறுமையை நம்பாவிட்டால் நீங்கள் நேர்வழியிலே நடக்கவே முடியாது, மறுமை என்பது மனித வாழ்வுக்கு அவசியமானது என்கிற ஒரு ஆயத்து. மறுமை என்பது நிச்சயமாக வரும். அந்த மறுமையின் பொழுது மரணித்து போன மனிதர்கள் எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள் என்கிற ஆயத். அதே போல அக்கிரமக்காரர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற ஆயத் வத்தக்கு யோமன் துர்ஜ ஊன பீகி இலல்லா, மறுமை நாளில் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்கிற ஆயத்தையும் நாம் இதுவரை கண்டோம். அன்பார்ந்த தோர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட சூரியன் சந்திரன் இன்ன பிற எத்தனையோ கோள்கள் விண்வெளி மண்டலத்திலே சுழன்று கொண்டிருக்கிறது. இது குறித்து உச்சகட்ட ஆய்வை எல்லாம் நடத்திவிட்டார்கள். சூரியனுக்கு உள்ளே போய் பார்க்க முடியவில்லை, வெப்பமாக இருக்கிற காரணத்தினால் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். எல்லா கோள்களையும் நெருங்கி விட்டார்கள். பனி அதிகமான கோள், மனிதன் இறங்கி ஆய்வு செய்ய முடியாத ஒரு சில விண்வெளிகள், இது குறித்து தான் மனிதன் விட்டு வைத்திருக்கிறானே தவிர விண்வெளி மண்டலத்தில் இருக்கிற ஏகதேச ஆய்வுகளை மனிதன் நடத்தி விட்டு சொல்கிறான். இது என்றைக்காவது ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு பேர் ஆபத்தை இந்த பூமி சந்திக்க போகின்றது என்று சொல்கிறான். ஏன் அவன் ஆச்சரியப்பட்டு சொல்கிறான் என்றால், பூமி, சூரியன், சந்திரன் இன்னவிற கோள்கள் எல்லாம் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் அது தன்னைத்தானே வெறுமனே சுற்றி கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியப்படுகிற விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இது இடைவெளி இல்லாமல் திட்டமிட்டபடி சொல்லி வைத்தார் போல ஒன்றும் ஒன்றும் மோதாமல் நீண்ட சரியான ஒரு இடைவெளியோடு இது சுற்றி கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தால் தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. இது என்றைக்காவது ஒரு நாள் இந்த இடைவெளி குறையும் பொழுது ஒரு கோள் இன்னொரு கோள்களோடு சேர்ந்து பூமிக்கு மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்பட போகிறது என்றும் சொல்கிறார்கள். சென்ற வாரத்தினுடைய தினமணியை நீங்கள் எடுத்து பார்த்தால் அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு கட்டுரை எழுதப்பட்டு வருகிறது. அதில் சூரியனை குறித்து எழுதியிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் சூரியனுடைய தன்மை குறைந்து வருவதை இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு பிறகு அது செயலிழந்து போகும், பூமிக்கு மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்பட போகிறது. சென்ற வாரத்தினுடைய தினமணியை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். அப்ப ஆய்வு செய்தவர்கள் எல்லாம் தெளிவாக ஒரு விஷயத்தை விளங்கி இருக்கிறார்கள். என்றைக்காவது ஒரு நாள் இந்த பூமி அழியத்தான் போகிறது, அது யாரு தடுத்தாலும் நிற்க போவதே இல்லை என்கிற திட்டவட்டமான ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் சூரத்து ரஹ்மானிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது குல்லு மன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ் ஒருவனை தவிர இந்த உலகத்தில் அவனால் படைக்கப்பட்ட அனைத்தும் இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் அழிந்து போகும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப அந்த உலக அழிவு நாளுக்கு முன்னால் இந்த மனித சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள், நானும் கியாம நாளும் மிக மிக நெருக்கமாக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர் சொல்லி இன்றைக்கு 1426 ஆண்டு ஆகிவிட்டது. அப்ப நெருக்கம் என்றால் அதற்கு முன்னால் பல லட்ச கிலோமீட்டர், பல லட்ச வருடம், மில்லியன் மில்லியன் வருடம் அதற்கு முன்னால் கழிந்து போய்விட்டது. இனி வரக்கூடிய காலம் மிக மிக குறைவான காலம் என்பதை விளக்குவதற்குத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பின்னால் நபி இல்லை, தனக்கு பின்னால் இறை வேதங்கள் அனுப்பப்படாது என்பதை புரிந்து நானும் மறுமை நாளும் நெருக்கமாக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அந்த மறுமை நாள் என்ன கிழமை, என்ன நேரம், எந்த வருடம் வரும் என்பதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லையே தவிர அதனுடைய நிறைய அறிகுறிகளை இந்த மனித சமூகத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர் சொன்ன அறிகுறிகள் நடந்தும் இருக்கிறது, இனி இன்ஷா அல்லாஹ் நடக்க போகவும் இருக்கிறது என்பதை சம்பந்தப்பட்ட உரையில் நீங்கள் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கியாம நாளை குறித்து சொல்லும் பொழுது முஸ்லீம் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் கிதாபிலே ஜும்மா என்று சொல்லப்படுகிற வெள்ளிக்கிழமையினுடைய தொழுகை பாடத்தில் வருகிற ஒரு நபிமொழி, இந்த கியாம நாள் இந்த உலகத்தை அல்லாஹ் அழிப்பதற்கு தேர்ந்தெடுத்த நாள் எது? வாரத்தில் 7 நாள் உண்டு, 7 நாளுக்கும் 7 கிழமைகள் உண்டு. என்ன கிழமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை அழிப்பான்?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாளும் ஜுமா உடைய நாள், சொர்க்கத்திற்கு அவர் அனுப்பப்பட்ட நாளும் ஜுமா உடைய நாள், சொர்க்கத்திலிருந்து அவர் வெளியேற்றப்பட்ட நாளும் ஜுமா உடைய நாள், அல்லாஹ்விடத்திலே அவர் பாவ மன்னிப்பு தேடினாரே அதுவும் ஜுமாவுடைய நாள், அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஒற்றுக்கொண்டானே அதுவும் ஜுமாவுடைய நாள், உலக அழிவு நாளும் ஜுமாவுடைய நாள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப என்ன தெரிகிறது? பொருத்தமான ஒரு சம்பவம் இதில் நமக்கு தெரியுது. என்ன தெரியுது? மனித சமூகம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நாளும் ஜுமாவுடைய நாள், மனித சமூகம் இந்த உலகத்திலிருந்து அழிக்கப்படுகிற நாளும் ஜுமாவுடைய நாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிழமையை குறித்து நமக்கு சொல்லி தந்தார்கள். அன்பார்ந்த சொற்களே, இனி இந்த மறுமை நாள் எப்பொழுது வரும்? சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, இந்த மறுமை நாள் எப்பொழுது வரும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய ஆயத்தை கொண்டு மக்களுக்கு சொன்ன பதில் 79வது அத்தியாயத்தின் 42-43, யஸ்அலூனக அனிஸ்ஸாஅத்தி அய்யான முர்ஸாஹ, நபியே, மறுமையை குறித்து உம்மிடம் அது எப்பொழுது வரும் என்று அந்த மக்கள் கேட்கிறார்கள். சீமா அன்த மின் திக்ராஹா, அதை பற்றி கூறுவதற்கு எனக்கு என்ன தெரியும்? அது அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ்விடத்தில் அல்லவா அது குறித்துள்ள நேரமும் நாளும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையினால் என்ன நேரத்தில், என்ன கிழமையில், எந்த நாளில், எந்த வருடத்தில் வரும் என்பதை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். 20வது அத்தியாயத்தின் 15வது வசனம், இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்ன ஸாஅத்த ஆத்தியத்துன் அகாது உஹ்ஃபீஹா லிதுஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸ்ஆ, மறுமை நிச்சயமாக வரக்கூடிய ஒன்றுதான், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் அல்லாஹ் அந்த மறுமையை குறித்து மறைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் அந்த மறுமை எப்பொழுது வரும் என்பதை குறித்து அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 20வது அத்தியாயத்தின் 15வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். அன்பார்ந்த சோர்களே, 2000 ஆண்டு உங்களுக்கெல்லாம் நினைவிருக்குதான், 2000ல் சன் டிவியினுடைய உலக செய்தியை பார்த்த மக்களுக்கு ஒரு சம்பவம் நினைவிருக்கும். பைபிளில் 2000ல் இந்த உலகம் அழியப் போகிறது என்ற ஒரு மூட பழக்க வழக்கத்தை போதித்து வந்தார்கள். கிறிஸ்தவ சமூகமே அதை நம்பி இருந்தது. அப்போ இந்த 2000 ஆண்டு ஜனவரி 1 வந்த உடனே இந்த சன் டிவியினுடைய உலக செய்தியில நீங்கள் பார்த்திருக்கலாம், அந்த மூட நம்பிக்கைக்குரிய மக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால், பாலைவனத்திற்கு குடியேறி பாலைவனத்திலே போய் புதர்களிலும் குழிகளிலும் தோண்டி அதற்குள் போல் அமர்ந்து கொண்டு, இப்பொழுது உலகம் அழியப் போகிறது, இன்ற இரவு உலகம் அழியப் போகிறது என்ற 2000ல் அழியப் போகிறதாக பைபிள் சொல்லியிருக்கிறது. இப்படி ஒரு சமூகம் ஒரு குறிப்பிட்ட வருடம் இந்த உலகம் அழியப் போகிறது என்கிற நம்பிக்கையோடு கடந்த காலத்தை கழித்ததையெல்லாம் நகைப்புக்குரிய சம்பவமாக நாம் பார்த்தோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? அந்த நாளை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். இனி உலகம் 2020ல் 2030ல் இனி இந்த உலகம் அழியப் போகிறது என்று அல்லாஹ் ஒரு வருடத்தை தீர்மானித்திருந்தால் இந்த உலகம் இயங்கி இருக்குமா? அட, இன்னும் 20-30 வருஷம் பொறுத்து தான் உலகம் அழியப் போகுது என்று சொல்லி எல்லா அக்கிரமத்தையும் மனிதன் செய்ய ஆரம்பிக்கும். அந்த அழிவு நாளுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஹஜ்ஜுக்கு போய் ஹாஜியாரா வந்து எல்லாம் திருந்தி வாழ்ந்தால் வேலை முடிஞ்சுன்னு மனுஷன் நினைப்பான் இல்லையா? அதுவரையும் தொழுகாம எல்லா அக்கிரமங்களையும் புரிஞ்சு எல்லா அநியாயமும் புரிஞ்சு 1 வருஷத்துக்கு முன்னாடி 2020ல் 2030ல் உலகம் அழிய போகுதுன்னா 2029ல் மனுஷன் திருந்தி நடக்க ஆரம்பிப்பான். அநியாயங்கள் அதிகமாகும், அக்கிரமங்கள் அதிகமாகும். ஆகவே தான் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனும் அந்த நாளை எதிர்பார்த்து எதிர்பார்த்து நல்ல அமல் செய்வதற்கும் தீமையிலிருந்து அவன் ஒதுங்கி வாழ்வதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை மறைவாக வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இனி மறைவாக வைத்தாலும் அது தூரமாக இருக்கிறதா? 70வது அத்தியாயத்தின் 1-7 உள்ள வசனங்களிலே 6வது வசனத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். நிச்சயமாக அந்த மறுமை நாள் என்பது மிக தொலைவில் இருப்பதாக மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்கள். இன்னகும் யரவுனஹு பஈத், அந்த மறுமை மிக மிக தொலைவில் இருப்பதாக மக்கள் எண்ணிக்கொண்டார்கள். வனராகு கரீப், நாமோ அதனை மிக மிக சமீபமாகத்தான் வைத்திருக்கிறோம் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அந்த சமீபத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு இடத்தில் ஒரு விளக்கத்தை சொல்கிறான். எந்த அளவுக்கு சமீபம்? நாளோ வருடமோ ஆண்டு கணக்கோ அல்ல, அது வந்தால் அது எப்படி தெரியுமா இருக்கும்? சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வை பொறுத்தவரையில் இந்த உலகத்தை அழிப்பதற்கு அல்லாஹ்வுக்கு ஒரு இராணுவம் தேவையில்லை.
உலகம் பிரம்மாண்டமான இந்த உலகத்தை அழிப்பதற்கு அல்லா வருடத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுக்க மாட்டான். அழிவது என்னவோ வெள்ளிக்கிழமை ஒரு நாள், ஆனால் அது எப்படி வரும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதி